அன்பார்ந்த வீட்டில் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நமது நிறுவனத்தில் பொருளாதார பலன்கள் சம்பந்தமாக நம்ம கடந்த ரெண்டு வீடியோக்களில் மிக முக்கியமான பல விஷயங்கள் பேசணும். ஸோ அதில் மிக மிக முக்கியமான விஷயம், நீங்கள் நம்ம நிறுவனத்தில் எந்த மாதிரியான பொருளாதார பலன்களை பெறுவதற்கு அப்ளை பண்ண போகும்பொழுதும், இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து டேம்ஸ் சைன் அந்த இமேஜ் இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு பாப்பு போகணும். எதனால் அந்த பாப்பு போகிறது அப்படின்னா, நான் வந்து பல வீடியோக்களில் நீங்கள் கரெக்டாக கிளியராக பேங்க் அக்கௌண்ட் அப்லோட் பண்ணுங்கள், பேன் கார்டு அப்லோட் பண்ணுங்கள், உங்கள் இமேஜ் உங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜில் உங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னால், பல நபர்கள் வந்து பூ படத்தை வைக்கிறது, சாமி படத்தை வைக்கிறது, குழந்தை படத்தை வைக்கிறது. நம்ம மக்கள் வந்து ஒரு அறிவுரையால் மாற மாட்டாங்க, ஒரு விதமான சிஸ்டம் பண்ணால் மட்டும்தான் அவங்க மாறுவாங்கன்னு முடிவெடுத்திருக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு முறை மட்டும், இப்போ நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை போய் பாருங்கள், பேங்க் டீட்டெயிலில் வெரிஃபை ஆயிருக்கான்னு பாருங்கள். நாட் வெரிஃபைன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்போர்ட்டில் வெரிஃபை செய்யவே ஒரு விஷயம் நான் கொடுத்துருக்குறேன். அதில் நாலு இது இருக்கும், பேங்க் அண்ட் பேன் வெரிஃபை செய்ய, அடுத்து வந்து ப்ரொஃபைல் இமேஜ் வெரிஃபை செய்ய, டேம்ஸில் வந்து சில பேர் சைன் போடாமல் அதில் வந்து அதுலேயுமே இமேஜ் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க, அல்லது வந்து அவங்க அந்த டேம்ஸில் வந்து வெறும் பேப்பரை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, இமே சைனே இல்லாமல் எம்டி பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நினைக்கிறாங்க, அதாவது நம்ம நிறுவனத்தினால பெரிய பொருளாதார பலன்களை வாங்க போகிறோம், நம்ம காலம் முழுவதும் இந்த நிறுவனத்தில் இருக்க போகிறோம்னு அவங்களுக்கு தெரியல. ஏதோ விளையாட்டுத்தனம், என்னென்னா வந்து நம்ம ஏதோ கடமையை செய்ய சொல்கிறாங்க, ஸ்டார் பெர்ஃபார்மர் ஆகிறதுக்கு ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நம்ம இது கையெழுத்து போட்டு அப்லோட் பண்ணுவானே, நம்ம வெறும் பேப்பர் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பணம் வாங்கணும் தானே, நீங்கள் பணம் வாங்காத நம்ம நபர்களே இவ்வளோ யோசிக்கும் பொழுது பணம் கொடுக்குறவன் நான், நீங்கள் தான் பணம் வாங்குறீங்களான்னு நான் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வேற யாரும் உங்கள் யூசர் நேம் வச்சு மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் இந்த நாலு வெரிஃபிகேஷனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேம்ஸில் கரெக்டாக சைன் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க, ஓகே. ப்ரொஃபைல் இமேஜ் உங்கள் இமேஜ் தான் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க, சூப்பர். பேங்கும் பேங்க் பாஸ்புக்கோட காப்பியும் அந்த பேன் கார்டோட காப்பியும் அப்லோட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள், ஓகே. இது நாலு பண்ணிட்டீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு முறை ரெக்வஸ்ட் வைங்க. நீங்கள் ரெக்வஸ்ட் வச்சிங்கன்னா மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா வெரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒன்ஸ் தான், அடுத்து இந்த வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வெரிஃபை ஆகிட்டீங்கன்னா அந்த எக்கனாமிக்கல் பெனிஃபிட்டை சுழற்சி முறையில் நீங்கள் தகுதியடைய வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு முறை மட்டும் உங்களுடைய இமேஜையும் உங்கள் பேன் அக்கௌண்ட், ஏன்னா ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் நிறைய நபர்கள் வந்து ஓக்கு பதிலாக ஜீரோ போட்டுறீங்க, சில நம்பர்களை மாற்றி போட்டுறீங்க, அதில் வந்து ஒரு கேப் போட்டுறீங்க, ஒரு கமா போட்டுறீங்க. ஸோ இதை வச்செல்லாம் பேங்கில் ஷெட்யூல் பண்ணணுன்னா ஒரு 500 பேர் 1000 பேருக்கு ஷெட்யூல் பண்ணும்பொழுது ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணக்கூடிய தப்பால் டோட்டல் அந்த ஃபைலும் வெளியே உள்ளே போயிட்டு வெளியே வரும்பொழுது அக்கௌண்டில் லெட்ஜர் பேலன்ஸும் டிரான்சாக்ஷன் அந்த அமௌண்ட்டையும் நிறுவனம் வந்து எக்கச்சக்கமாக கட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ சில விஷயங்களை சீரமைச்சா மட்டும்தான் உங்களுக்கு என்னால் நல்லது பண்ண முடியும். ஸோ இதற்காக தான் இந்த சிஸ்டம். ஸோ எல்லாருமே பண்ணாதவங்கெல்லாம் இன்றைக்கே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை பண்ணிடுங்க, உங்கள் டவுன்லைனுக்கு இதை கைட் பண்ணுங்கள். டேம்ஸ் வெரிஃபை உங்கள் சைன் இருக்கணும், ப்ரொஃபைல் வெரிஃபைக்கு உங்கள் இமேஜ் கிளியர் இமேஜ் இருக்கணும், அந்த இமேஜில் கூட நிறைய நபர்கள் வந்து சைடு போஸ்ட் கொடுக்குறது, அல்லது வந்து உங்களுடைய அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் வைக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோ வேண்டாம், உங்களுடைய ஃபேஸ் தெரியுற மாதிரி ஃபோட்டோ வைங்க. நாளைக்கு வந்து நீங்கள் சோனல் மீட்டிங் வரும்பொழுது எங்களுக்கு அதுதான் ஐடென்டிட்டி. நீங்கள் வந்து ஒரு இன்னொருத்தர் வந்து இதை வந்து எதாவது சேஞ்ச் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அவங்களையும் உங்களையும் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு அதுதான் ஐடென்டிட்டி. ஸோ அதனால் உங்கள் நன்மைக்காக தான் நிறுவனம் பல்வேறு விஷயங்களை செஞ்சிட்ருக்குது. இந்த சிஸ்டத்தின்படி ஒரு முறை எல்லாருமே வெரிஃபை பண்ணணும். நீங்கள் வெரிஃபை பண்ணிப்பீங்க, இன்றைக்கி ரீசார்ஜ் அப்ளை பண்ண போகிறீங்க, இன்றைக்கி வந்து வேலெட் அப்ளை பண்ண போகிறீங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ரிவார்ட் பாயிண்ட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இது இப்போ அவசியம், இப்போ இருக்கிற வெர்ஷனில் இது ரொம்ப அவசியம். ஸோ இந்த வெரிஃபைக்கு ரெக்வஸ்ட் போட்டுட்டு இந்த வெரிஃபை ரெக்வஸ்ட் வந்த உடனே அப்ளை பண்ணுங்கள், ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு எல்லாமே அப்ரூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கான பேமெண்ட்ஸ் வந்து நிறுவனம் கட்டாயமாக அந்த கொடுத்த அந்த ஷெட்யூல் படி வழங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.